Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்ம சேனல் வழியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல நம்ம ஒரு சூப்பரான உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன வீடியோ பார்த்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எடைக்கு நாள்பட்ட உடல் எடையாக இருந்தால் கூட அந்த நாள்பட்ட உடல் எடை எப்படி வேகமாக மலமளவு குறைக்கப்படும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜூஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக எளிமையாக எப்போவுமே கிடைக்கக்கூடிய மூன்று பொருட்களை வச்சு இந்த ஜூஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ அதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து இந்த ஜூஸ் வந்து நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். இதை பார்த்துட்டு இதேமாரி ஒரு ஜூஸை ரெடி பண்ணி காலையில் எழுந்திரிச்சோன்னு வெறுவயத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா டெய்லி கூட ரெகுலராக கூட குடிச்சிட்டு வந்தாலே போதும். ஏன்னா ஒரு சிலருக்குலாம் ரொம்ப அதிகமான உடல் எடையாக இருக்கு இல்லையா, அவங்க வந்து டெய்லி ஃபாலோ பண்ணாலே போதும் அவங்களுக்கு வந்து உடல் எடை அந்த ஏறின அந்த உடல் எடை வந்து பத்தே நல்லா பக்காவாக வேகமாக மலமளவு குறைஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட ரெமெடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய் தான் எடுத்துக்கேன். இந்த பாகற்காய் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா விலை மலிவாக மார்க்கெட்டில் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இப்படிப்பட்ட இந்த பாகற்காய் பஜ்ஜி தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம அந்த மாதிரியான அதாவது ஜூஸு பேஸ்ட் இது எல்லாமே பண்ண போகிறோம். பொதுவாக பாகற்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அது என்ன அதில் வந்து என்னென்ன நன்மைகள்லாம் நம்ம உடம்புல நடக்கும், என்னென்ன பிரச்சனைகள் வந்து நம்ம உடம்பை விட்டு ஓடியே போகும் அப்படின்றத பற்றி நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் இருக்க சத்துக்களை முதல் பார்க்குறோம். அதாவது இந்த பாகற்காயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விட்டமின் ஏ சத்துக்களாக இருக்கட்டும், இல்லைன்னா சி சத்துக்கள், கரோட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக எக்கச்சக்கமாக வந்து நிறைஞ்சு கிடக்கும். அதனால என்னவோ இந்த பாவக்காய் ஜூஸ் அடிக்கடி நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வேகமாக வந்து அதிகரிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தவொடனே முகத்தை சுளிக்கிற ஒரு காயாக தான் இதை வந்து பார்த்துட்ருக்கோம். ஏன் அதாவது பாவக்காய் பார்த்தோன்னே ஏன் வந்து இவ்வளோ அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட கசப்பு தன்மை தான். இந்த பாவக்காய் சாப்பிடும்போது ஒரு விதமான கசப்பு இருக்கு பாருங்க, அது வந்து குழந்தைகள் விரும்புகிறதே கிடையாது. பெரியவங்களே சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பாவக்காய் வந்து விரும்ப மாட்டாங்க. இப்படி கசப்புத்தன்மை வாய்ந்த பாவக்காய் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அடிக்கடி உணவுகள் வந்து எடுத்துகிட்டு வந்தே ஆகும். ஏன்னா இது வந்து அடிக்கடி உணவுகளில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரனால மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்க அதாவது தேவையற்ற அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சிலருக்கு இந்த குழந்தைகளுக்குலாம் பார்த்திங்கன்னா வயிற்று புழுக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, வயிற்று பூச்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான வயிற்றுப்பூச்சி வந்து இயற்கையாகவே அந்த மலம் வழியாக வந்து வெளியேறதுக்கு இந்த பாவக்காய் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செரிமானம் நம்ம வயிற்றில் இருக்க அந்த செரிமான பிரச்சனையை நல்லா வேகமாக சரி பண்ணுறதுக்கு இந்த பாவக்காயோட ஜூஸ் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாவக்காய் ஜூஸ் வெறும் பாவக்காய் ஜூஸு அப்படியே கடை கடை குடிச்சிடுவாங்க, அது குடிச்சு குடிச்சு பழக்கினால அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வெறும் வயிற்றில் அந்த ஜூஸை குடிக்கும்போது அவங்க வயிற்றில் இருக்கிற அந்த கிருமிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வேகமாக அழிஞ்சிடும். சப்போஸ் நம்ம வந்து குழந்தைகள் வந்து கண்டிப்பாக ஜூஸ் குடிக்க மாட்டாங்க, அப்படி குடிக்கலைன்னா அந்த வதக்கி கொடுக்கலாம். நல்லா எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெயை மட்டும் சேருங்க. எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் ரொம்ப கவனமாக இருங்க, ஏன்னா இப்போ ஆயிலால் தான் அந்த சமையல் பயன்படுத்துகிற அந்த ஆயிலால் தான் நிறையா ப்ராப்ளம் நம்ம உடம்பு வந்துட்டுருக்கு. நம்ம ஆயில் வந்து எப்போவுமே நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் இந்த ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பாவக்காய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா மொறு மொறுன்னு வர மாதிரி வதக்கி கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைகள் வந்து ரொம்ப ஆர்வமாக விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய பேர் வந்து பாவக்காய் சிப்ஸ் எல்லாம் போடுவாங்க, அந்த கடலை மாவுளை முக்கிய எடுத்து வட்ட வட்டமாக சிப்ஸ் போடுவாங்க, அது வந்து பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஏதோ ஒரு வகையில் அந்த பாவக்காய் வந்து அவங்க உடம்புல சேர்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த வயிற்றுப்பூச்சி பிரச்சனை, செரிமானத்தன்மை இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்தால் வந்து வேகமாக சரியாயிடும். இந்த பிரச்சனை மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலச்சிக்கல் தான். மலச்சிக்கல் பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவதிப்பட்டு இருப்போம் இல்லையா, அப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையை ஒரே நொடியில் வேகமாக சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த பாவக்காயோட ஜூஸில் வந்து அதிகமாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடம்பில் வந்து அதாவது ஒரு சிலருக்குல கட்டி கட்டியாக வரும், ஏன் வருதுன்னே தெரியாது, இப்போ கொப்பளம் கொப்பளமாக வரும்னு சொல்லுவாங்க, அது ஒரு சிலருக்கு புண்ணு மாதிரி ஆயிரும், வெடிச்சு புண்ணாயிரும், என்ன தான் மருந்து போட்டாலும் ஆறாத புண்கள் எல்லாமே பாவக்காய் ஜூஸ் வந்து அடிக்கடி எடுத்துகிட்டு வரனால அந்த புண்கள் எல்லாமே வந்து வேகமாக ஆறிடும்.
ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா பாவக்காய் அப்படியே பச்சையாக அரைச்சி அந்த இடத்துல பத்து மாதிரி போடுவாங்க. முந்தையெல்லாம் பாட்டிட்டு கேட்டிங்கன்னா தெரியும் பாவக்காய் பத்து அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர். அந்த மாதிரி போடுறதுனால அந்த புண்களில் இருக்கிற அந்த கிருமிகள் எல்லாமே வேகமாக அழிஞ்சிடும். அதாவது வெளியவும் போடுறோம் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த பாவக்காய் ஜூஸ் குடிக்கும்போது உங்கள் உடம்புல இருக்க அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து வேகமாக அழிஞ்சு உங்களோட அந்த புண்கள் கூட பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் மூலம் பிரச்சனை, அதாவது மூலம்ன்றது பட்டு நிறைய பேர் இருந்துட்டு இருக்கு. அதாவது மூலம்னா அவங்க வந்து வயசானவங்க தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து சின்ன குழந்தைகள் கூட வர்ற ஒரு இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட கொடூரமான அந்த மூலம் நோயை கூட சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த பாவக்காயில் வந்து அதிகமாக பசியை வந்து தூண்டும். இந்த பாவக்காய் வந்து ஒரு சிலர் இந்த செரிமான பிரச்சனை வயிற்றில் இருக்கனால பார்த்தீங்கன்னா பசியை எடுக்க வருவாங்க. மந்தத்தன்மையாக இருக்கும் பாருங்க, வயிறு ஒரு மந்தமாக இருக்குது எனக்கு பசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த பாவக்காய் அடிக்கடி எடுத்து வரனாலையோ இல்லை ஜூஸ் குடிக்கிறனாலையோ அந்த வயிற்றில் இருக்க அந்த மந்தத்தன்மை போய் பசியை வந்து வேகமாக வந்து தூண்டி விடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரியாக வயிற்றில் வந்து பித்தம் ஒரு சிலர் இருக்கும், அந்த பித்த உடம்புன்னு சொல்லுவாங்க. அந்த நிலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மருதாணி வச்சோம்னா கூட ஒரு மாதிரி கருத்து போயிடும், அது வந்து பித்தம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அடிக்கடி வாமிட்டிங் எடுத்துகிட்டே இருப்பாங்க உடம்புல பித்தம் இருக்கிறனால. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த பாவக்காய் ஜூஸ் வந்து ரெகுலராக எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த வயிற்றில் இருக்க அந்த பித்தம் கூட வந்து வேகமாக சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் பாவக்காய் ஜூஸை குழந்தைகளுக்கு சும்மா ஒரு ரெண்டு சங்கு மட்டும் குடிக்க கொடுத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட வறட்டு இருமலாக இருந்தால் கூட அந்த வறட்டு இருமல் பிரச்சனை வந்து வேகமாக சரியாயிடும். குழந்தைகளை எப்படியாவது ஏமாற்றி ஒரு ரெண்டு சங்காவது பாவக்காய் ஜூஸை போட்டு அதில் கொஞ்சோண்டு மிளகை மட்டும் தட்டி போட்டு கொடுத்து பாருங்கள் எப்படிப்பட்ட இருமலாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஓட ஓட அப்படியே திருச்சி ஒடினு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து இருமலை குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த பாவக்காய் ஜூஸில் அதிகமாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா பால் ஊட்டுற தாய்மார்கள் இருப்பாங்களே, அதை குழந்தை பெற்ற தாய்மார்கள் இருக்காங்களா பாருங்க, அவங்க வந்து வாரத்தில் கண்டிப்பாக ரெண்டு நாள் இந்த பாவக்காய் எடுத்துகிட்டே ஆகும். அவங்க வந்து இந்த பாவக்காய் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து இயற்கையாகவே வேகமாக வந்து ஊறாகும், நல்லா சுரந்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான அந்த தாய்ப்பால் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வந்து இந்த பாவக்காய் ஜூஸே வந்து போதுமானதான். இப்படிப்பட்ட இவ்வளவு அற்புத குணங்கள் நிறைஞ்ச இந்த பாவக்காய் தான் இன்றைக்கி நம்ம ரெமெடிக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பாவக்காய் பாருங்கள் நல்லா நான் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஒரு பவுல் நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கழுவிடுங்க, நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி இருக்கு இல்லையா லேஸ் அது காம்பு மாதிரி பாருங்கள் இதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி பொடி பொடியாக நறுக்கி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கட்டியாக நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம ரெமெடிக்கு வந்து இதை நான் இருக்கேன் சொன்ன மாதிரி ஜூஸோ இல்லை பேஸ்ட்டோ எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட உடல் எடை இருக்குல்ல, நம்மளோட உடல் எடையை வேகமாக மலமலன்னு குறைக்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியமான ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கணும்னா அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அப்போ அதில் என்னென்ன பொருட்கள் நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஜூஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கணும். ஏன்னா காலையில் சொன்னி வெறும் வயிற்றில் அது எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும் போது தான் நமக்கு எப்பேற்பட்ட அதாவது நாள்பட்ட உடல் எடையாக இருந்தால் கூட அந்த நாள்பட்ட உடல் எடை வந்து வேகமாக மலமலம் குறைஞ்சோம். உடல் எடை குறையது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொப்பை பகுதிகள் எல்லாமே வந்து வேகமாக கரைஞ்சி காணாமல் போயிடும். ஏன்னா இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வந்து செரிமானத்தை நல்லா வேகமாக தூண்டிவிட்டு நம்ம பசியை அதிகரித்து நம்ம உடலில் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் பார்த்திங்கன்னா வேகமாக வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த ஜூஸ் ஒன்றே வந்து போதுமானதான். இது என்ன ஜூஸ் பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பாவக்காய் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்லேருந்து எடுத்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் கரைச்சி இந்த மாதிரி ஒரு டம்ளருக்கு நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பாவக்காயை அடிக்கடி நம்ம உணவுகளில் வந்து சேர்த்துட்டு வரனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முழுதலே பார்த்துரும். இந்த பாவக்காய் ஜூஸ் இருக்கிறனால இதை பச்சையாக குடிக்கும்போது ஒரு சிலருக்குலாம் உடல் வந்து ரொம்ப அதிகமாக வெயிட் போட்டிருப்பாங்க, அதாவது அவங்களுக்கு வந்து தெரியாமே இருக்கும், அதாவது உடல் எடை தெரியாமலே கூட்டுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து அவங்கள அதாவது உடல் எடை அதிகமாக இருக்கவங்களை கூப்பிட்டு கேட்டோம்னா சொல்லுவாங்க எனக்கு எப்படி தான் உடல் எடை கூடுச்சுன்னே எனக்கு தெரில, நான் வந்து உணவுகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன், எத்தனை காலையில் சாப்பிடவே மாட்டேன், மத்தியானம் கொஞ்சோண்டு தான் சோறு சாப்பிடுவேன், நைட் ரெண்டு தோசை தான் சாப்பிடுவேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படி வெயிட் அதிகமாகச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட நீங்கள் வேறு என்னென்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டோம்னா தெரியும், அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். அதாவது நான் மதியானம் வந்து ஒர்க் பண்ணும்போது சாப்பிட எனக்கு டைம் கிடைக்காது, அதனால் வந்து சிப்ஸ் ஐட்டம் சாப்பிடுவேன், பன்னு இந்த மாதிரி சாப்பிடுவேன், இல்லைனா எனக்கு நைட் வந்து என்ன எல்லா வீட்டில் போய் டிஃபன் பண்ண முடியாது, நம்ம ஹோட்டலில் தான் வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம், பொரோட்டா சாப்பிட்றது பூரி சாப்பிட்றதுன்னு சொல்லி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஒரு ப்ராப்ளம் தான் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க உடல் எடையை வேகமாக அதிகரிச்சிருக்கும். ஏன்னா மைதா மாவு ஐட்டம் கண்டிப்பாக வந்து தவிர்த்துக்கிட்டே இருக்கணும், அதுவும் வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, நைட்டு வந்து அப்படியே சாப்பிட்டு தூங்கிடுவாங்க பாருங்களேன், அந்த மைதா மாவு வந்து கண்டிப்பாக உடலில் செரிக்கவே செரிக்காது. ஏன்னா மைதா மாவுங்கிறது பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஒட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட மைதா மாவு வந்து நம்ம உன்னோட அந்த உடலில் வந்து சேரும்போது அடிக்கடி இந்த பன்னு மூலியமாவோ சிப்ஸு இந்த மாதிரி உள்ள போய் போய் பார்த்தீங்கன்னா செரிமானத்தை அப்படியே அது வந்து ஸ்டாப் பண்ணிடும். உடல் வந்து மந்தமாக இருக்கிறது, தொப்பை வந்து அதிகமாக இருக்கிறது, இல்லைன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி
இப்படி நிறையா ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு தூண்டி விட்டுட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிடாதீங்க. ஜூஸ் குடிங்க, ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம், இல்லை வெஜிடபிள் ஜூஸ் குடிக்கலாம். அந்த மாதிரி டைமில் அதாவது உங்களுக்கு எதாவது சாப்பிடணும் போல தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஜூஸ் குடிங்க. பழங்கள் சாப்பிடுங்க, வீட்டிலேருந்து பழங்கள் கட் பண்ணி போய் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பழங்கள் சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்றனால நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் வந்து நல்லா எடை வேகமாக வந்து குறையிறதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த உடல் எடை வந்து இயற்கையான முறையில் எப்படி குறைக்கிறது தானே பார்க்க போகிறோம். இந்த பாவக்காய் ஜூஸ் கூட இன்னும் நான் ரெண்டு போர் மூட்டை ஆட் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் தான், லெமனும் இந்த தேனும் தான் நான் எடுத்திருக்கேன். ஆறு எலுமிச்சம்பழமே வந்து போதுமான தான். இந்த லெமனோட சாறு வந்து இந்த ஜூஸ் கூட சேர்த்து நம்ம குடிக்கும்போது நம்ம உடலில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மந்தம் தான் பெரிய ஒரு காரணம். அந்த மந்தத்தை கரைக்கக்கூடிய தன்மை இந்த லெமனோட சாறு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஜூஸில் நம்ம வந்து தேன் எதுக்கு சேர்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் வந்து எடை அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹீமோக்ளோபினோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த தேனை சேர்க்கறதுனால அவங்க உடலில் வந்து அந்த ஹீமோக்ளோபினோட அளவு வந்து வேகமாக வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சோம். இப்போ இந்த ஜூஸ் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லெமன் இருக்கு பாருங்க, லெமனை வந்து நான் அப்படியே இது கூட வந்து புளிஞ்சு விடுறேன். இப்போ பாருங்கள் லெமனை புளிஞ்சாச்சு. அடுத்ததாக நம்ம தேன் இருக்குல்லையா, தேன் வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்க்கலாம். எனக்கு வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும், அதனால் கொஞ்சோடு நான் தேனை மட்டும் இதில் கலக்கிறேன். பாருங்கள் தேனை கலந்துட்டு இந்த ஜூஸை நல்லா கிண்டி விடும். ஏன்னா தேன் வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகாது. இந்த மாதிரி கிண்டி விட்டோம் அப்படின்னா இந்த ஜூஸ் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஜூஸ் வந்து குடிக்கிற பதத்தில் நமக்கு ரெடி ஆயிருக்குல்ல. இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு எப்பேற்பட்ட உடல் எடையாக இருந்தால் கூட அந்த உடல் எடை எல்லாமே வேகமாக மலமலன்னு குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பார்த்துருக்கீங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை நாம் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூட ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதேமாரி நீங்களும் நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் Secret of Health and Beauty. Okay, thank you friends.